ஹலோ மக்களே, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை புதிய மாற்றத்தோடு செயல்படுத்த உள்ளார். கடந்த 2011-2015 வரை அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அருமையான திட்டம்தான் அம்மா குடிநீர் திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம். அரசு பேருந்து நிலையங்களில் கடந்த 2013 அம்மா குடிநீர் திட்டமானது தமிழக மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். இந்தியாவிலேயே போக்குவரத்து துறை சார்பில் தமிழகம் முழுவதும் கடந்த 2013 அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாள் அன்று ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அன்றே விற்பனை செய்யவும் பட்டுச்சு. ரயில்வே நிர்வாகம் 1 லிட்டர் ₹15, தனியார் நிறுவனம் 20 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வந்த நிலையில் இந்த 10 ரூபாய் திட்டம் பொதுமக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில தான் 2016 உடல்நலக்குறைவால் அப்பலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ தற்காலிக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றாரு. December 5 ஜெயலலிதா இறந்து போனதுனால அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் நியமிக்கப்பட்டார். இதுவே அதிமுக கட்சியில் பெரிய விரிசலை உண்டு பண்ணுச்சு. எடப்பாடியா பன்னீர்செல்வமா சசிகலாவான்னு போட்டி போட்டதில் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த அருமையான திட்டங்களை கிடப்பில் போட்டாங்க. குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த அம்மா குடிநீர் எங்கேயுமே கிடைக்கல. பொதுவாக ஒரு கட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் வேறு கட்சி ஆட்சிக்கு வரும்போது கிடப்பில் போடுவாங்க. ஆனால் அதிமுகவில் தான் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் திணறிட்டு வந்ததுன்னே சொல்லலாம். இப்போ தமிழக முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அதிமுகவில் அம்மா கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அது தமிழக மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கலைஞர் குடிநீர் திட்டம்ங்கிற பெயரில் தமிழகம் முழுவதும் செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, நிலத்தடி நீர் சேகரிப்பு அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் விரைவில் செயல்படுத்த ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.